வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சொன்னதை செய்யவில்லை, குலசேகரன் தரம் தாழ்ந்து விட்டார். டத்தோ ஸ்ரீ சரவணனுக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருக்கலாம். பத்து எம்பி பிரபாகரன் வாய்ப்பு திறப்பாரா? வலைத்தளங்களில் இந்திய மக்களின் அதிருப்திகள். ஒற்றுமை அரசாங்கம் ஆட்சி அமைத்து கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நிறைவு வரும் நிலையில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாக்களித்த இந்திய மக்களுக்கு சொன்னதை செய்யவில்லை என்று இந்தியர்கள் பலர் சமூக வலைதளங்களில் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். இதில் முக்கியமாக சில தினங்களுக்கு முன் மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை மாற்றம் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயம் அமைச்சியில் உறைந்துள்ளனர். கொடுத்தவனே பறித்துக் கொண்டானே என்பது போல மனிதவள அமைச்சராக இருந்த சிவகுமாரை நீக்கிவிட்டு ஒரு பஞ்சாபிக்காரரை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். மடயன அரசாங்கம் இந்தியர்களை மடயனாக்கிவிட்டது. கோவிந்த் சிங்கிற்கு அமைச்சர் பதவி வழங்கியது கேள்வியும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழருக்கு அமைச்சர் பதவி வழங்காதது ஏன்? கோவிந்த் சிங் டியோ இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளை அமைச்சரவையில் பேசுவாரா? ஏற்கனவே கோவிந்த் சிங் அமைச்சராக இருந்தபோது என்ன செய்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு சிறிய எண்ணிக்கையில் இருக்கும் இனத்திற்கு அமைச்சர் பதவி, இந்திய சமுதாயத்துக்கு துணை அமைச்சர் பதவி, மடயன அரசாங்கத்தில் என்னதான் நடக்கிறது என்று பலரும் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதில் மனிதவள அமைச்சராக இருந்த சிவகுமார் நீக்கப்பட்டுள்ளார். அந்த வாய்ப்பை மற்றொரு தமிழருக்கு வழங்கியிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு கோவிந்த் சிங் டியோவிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக அர்த்தப்படுகிறது. ஏனெனில் மற்ற மூவருக்கு துணை அமைச்சர் பதவிதான் கிடைத்துள்ளது. இதில் இன்னொரு வெட்கக்கேடான விஷயம், துணை அமைச்சர் பதவியை குலசேகரன் ஏற்றுக்கொண்டுள்ளதுதான். தரம் தாழ்ந்து பதவி பெற்றுக்கொள்ளார் குலசேகரன். இந்த பதவியை ஒரு பிச்சையாகத்தான் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் மாயிக்க தலைவர்கள் கெத்தானவர்கள்தான். அவர்கள் பதவிக்கு தரம் தாழ்ந்து போகவில்லை. சுதந்திரத்திற்கு பின் முதல் முறையாக தமிழ் பேசும் ஒருவர் முழு அமைச்சராக இல்லை என்ற ஏமாற்றம் சமுதாயத்திடையே எழுந்துள்ளது. கோவிந்த் சிங் நியமனம் செய்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ் பேசக்கூடிய தமிழ் உணர்வுள்ள ஒருவர் அமைச்சராக பதவியேற்கவில்லை என்பது அனைவருக்குமான அதிருப்தியாகும். இதில் குறிப்பாக இந்திய சமுதாயத்தின் பிரச்சனை எப்படி அமைச்சரவை கூட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றுதான் அனைவரின் கேள்வியாக உள்ளது. மாயிக்க தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீ எம் சரவணனுக்கு அமைச்சர் பதவி வழங்கியிருக்கலாம். அதை ஏன் அன்வார் செய்யவில்லை எனும் கேள்வியும் கூடவே எழுந்துள்ளது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் எல்லா அமைச்சர்களும் அனைத்து இனங்களுக்காகவும் பணியாற்ற வேண்டும். அவர்கள் இதனை செய்வார்களா என்பது கேள்வியே. அப்படியானால் ஒரு தமிழர் அமைச்சர் பதவிக்கு அமர்த்தப்பட வேண்டும். இந்திய சமுதாயத்தின் பிரச்சனைகளை கவனிக்கும் தலைவராக அவர் இருப்பார். ஆனால் கோவிந்த் சிங் டியோ அதனை செய்ய மாட்டார் என்பது திண்ணம். மாயிக்கா கோரிக்கை விடுத்த போது பிரதமரை மிரட்ட வேண்டாம் என்று வாய்க்கிழிய பேசிய பிரபாகரன் இப்போது வாய் திறப்பாரா? கேள்வி கேட்டால் நீங்கள் ஹீரோ, நீங்கள் ஹீரோவா ஜீரோவா சொல்லுங்கள் பார்ப்போம். பிரதமர் அன்வார் முதலில் அனைத்து இனங்களுக்கும் சேவையாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த மனநிலைக்கு அவர் வர வேண்டும். ஒரு இனத்தை சார்ந்து அவரும் அமைச்சர்களும் வேலை செய்யக்கூடாது என்பது இந்திய சமுதாயத்தின் மக்களின் எதிர்பார்ப்பாகும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு SVP ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகள் உடைகள் வழங்கிய ஒரே நோக்கம் இயக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரே நோக்கம் இயக்கம் கில்லான் SVP சமூகநல இல்லத்திற்கு பரிசுகளும் புத்தாடுகளும் வழங்கினர். ஒரே நோக்கம் இயக்கம் பொறுப்பாளர்கள் ரேமன் கே ஆனந்த் ஆகியோர் அப்பொருட்களை பிள்ளைகளிடம் ஒப்படைத்தனர். ஏற்கனவே அப்பிள்ளைகளிடம் என்ன பரிசு வேண்டும் என கேட்கப்பட்டு அப்பொருட்கள் வாங்கப்பட்டது. மேலும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு சுவையான உணவுகளும் பரிமாறப்பட்டது. ஒரே நோக்கம் இயக்கத்தின் 90வது சமூக பணியாக இந்த நிகழ்வு அமைகிறது. தாமான் புத்தொங்கஜயா ருக்குந்த் தங்காவின் மாபெரும் தீபாவளி கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. பண்டிகை என்றாலே அனைவருக்கும் குதூகலம்தான். அந்த குதூகலத்தில் அனைவரும் உற்சாகப்படுத்த தமான் புத்தொங்கஜயா ருக்குந்த் தங்க மாபெரும் தீபாவளி கிறிஸ்துமஸ் விழாவை நேற்று நடத்தினர். புத்தொங் மலேசியா மடயன சமூக செயலவை ஏப்போ இந்திய சமூகநல பண்பாட்டு சங்கம், ஏப்போ கிந்தா சமூகநல விளையாட்டு பண்பாட்டு சங்கம் ஆகிய இயக்கங்கள் ஒன்று கூடி இந்த நிகழ்வை நடத்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலை நிகழ்ச்சி கண்வித்த என பல அங்கங்களுடன் சுவையான உணவுகளும் பரிமாறப்பட்டன. இந்நிகழ்வுக்கு பேரா பிரகேச இயக்குனர் வி மோகனதாஸ், பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன், பிரதிநிதியாக அதிகாரி முத்துசாமி, ஏப்போ காவல்துறை குற்றஞ்செயல் தடுப்பு சமூக பிரிவு தலைவர் நூர் அக்மால் ரம்லி, கிந்தா மாவட்ட அதிகாரி நூருல் அசிரா முகமா யூனஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதனிடையே நிகழ்வின் ஏற்பாட்டு தலைவர் தாமான் புத்தொங்கஜயா ருக்குந்த் தங்கவின் தலைவர் பி பாளையா அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்வில் ஏப்போ கிந்தா சமூக விளையாட்டு பண்பாட்டு சங்கத்தின் தலைவர் பி யுவராஜ் பெரும் பங்காற்றியுள்ளார். விபத்து அவசர பிரிவில் பணியாற்றும் மாதிரி பயிற்சி ஏப்போ பாந்தாய் மருத்துவமனை நடத்தினர்.
மருத்துவமனை விபத்து அவசர பிரிவில் பணியாற்றும் வகையிலான பயிற்சி ஒன்றை நேற்று இப்போ பந்தாய் மருத்துவமனை நடத்தினர். 7 வயது தொடங்கிய 11 வயது வரையிலான மாணவர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த பயிற்சியில் 100 மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்வில் மாணவர்களுக்கு கண் நோய், சக்கரை நோய் தொடர்பான விளக்கம் அளிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.